ஹாய் வீவர், சவுத் டியூபில் நம்ம இப்போ பார்க்க போகிற திருக்கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாச்சலபதி டெம்பிளாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து திவ்ய தேசத்தில் இரண்டாவது கோயில், வேர்ல்டு ஃபேமஸ் கோயில் அப்படின்னு சொல்லலாம், வேர்ல்டு ரிச்செஸ்ட் கோயிலும் கூட. பத்மநாப சுவாமி கும்பல் கோயில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கோல்டு எடுத்து நிறைய கோல்டு கண்டுபிடிச்சதுனால அது வேர்ல்டு ரிச்செஸ்ட்னு சொல்கிறாங்க. இல்லைனா திருப்பதி தான் வேர்ல்டு ரிச்செஸ்ட் டெம்பிள். இந்த கோயில் வந்து எவ்வளோ மக்கள் தினசரி வராங்க, ஃபெஸ்டிவல் காலங்களில் 200,000+ அதிகமான மக்கள் வந்து போகிறாங்க. ஸோ அப்போ சொல்லவே வேண்டாம், நம்ம வந்து டைரெக்டாக போய் ஏழுமலையான பாத்திர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம வெயிட் பண்ணி நம்மளை டேர்னுக்காக வெயிட் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த கோயிலில் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மூணுமே வந்து இலவசமாக நிறைய, எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க அன்லிமிட்டடாக கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள், ஃப்ரீ பஸ்ஸு அப்படின்ற கீழே திருப்பதி திருமலை எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ பஸ் சர்வீஸு, ஃப்ரீயாக நம்ம ஸ்டே பண்ண முடியும், ஃப்ரீ லாக்கர்ஸ், எல்லா விஷயங்களுமே இருக்கிறதுனால நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட போயிட்டு வரதுக்கு ஒரு அருமையான இடம். அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு பேட் ஸ்டோரி கூட இருக்குது. பழைய காலகட்டத்தில் வந்து அன்னோன் ராஜா, அவர் வந்து 12 பேரை கொன்று இந்த கோயிலோட கேட்டுக்கு முன்னாடி தான் தொங்க விட்டுருக்காரு. அந்த காலகட்டத்தில் 12 வருடங்கள் வந்து இந்த கோயிலை வந்து ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. இந்த கோயில் யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவா அவங்க தான் கட்டியிருக்காங்க. கோயிலில் இன்ஸ்பிரேஷன் நிறைய வந்து ஸ்கிரிப்டிங் இருக்குது, தமிழ், தெலுங்கு, கன்னடா, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ எக்ஸ்பெஷலி வந்து தமிழ் மன்னர்கள் தான் இனிஷியலில் இதை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆட்சிகள் மாற மாற நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. முதல்ல வந்து இந்த திருப்பதி மலைக்கு கீழே வந்து வில்லேஜஸ் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ மக்கள் வந்து வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடம், ஹெவன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எக்ஸ்பெஷலி வந்து இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டு இந்த மார்ச் இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பயணிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பயணிச்சிருப்பீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். என்னோட பயணம் நல்லாவே இருந்தது. ஒரு வேர்ல்டு பவர்ஃபுல்லான தெய்வம் கண்டிப்பாக தெரியும். இந்த ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து நம்ம படிக்கட்டில் நடந்தும் வர முடியும், அட் த சேம் டைம் நம்ம வந்து கார், பைக் அந்த மாதிரி வந்தோம்னா அதுலேயும் வர முடியும், ரோடும் இருக்குது. ஸோ இரண்டு நடைபாதைகள் இருக்குது. ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையான் போகும்போது எல்லாருமே முடி கொடுக்கறது வழக்கம். எதனாலன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம வந்து முடி கொடுத்தோம்னா நம்மளோட அந்த ஏன்னா எதா இருந்தாலும் நம்மளோட இது வந்து 10 மடங்கு அதிகரிக்கும். நம்மளோட ஏன்னா பணமா இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் எல்லாமே வந்து 10 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால்தான் எல்லாருமே வந்து ஏழுமலையானுக்கு வந்து முடி கொடுக்குறாங்க. கண்டிப்பா போங்க, என்ஜாய் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு ஏன்னா கண்டிப்பா வெங்கடாச்சலபடியோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னொரு வீடியோஸ்ல சந்திப்போம். திருப்பதியில நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எங்கெங்க நம்ம சுத்தி பார்க்கலாம், ஏன்னோ திருமலையில் எந்தெந்த இடங்கள் பார்க்கணும், திருப்பதியில் எந்தெந்த இடங்கள் பார்க்கணும், அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட இன்னும் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.